ஆனால் தமிழியல் என்பது பல துறைகள் சார்ந்தது. இப்போ இந்த ஆறாம் கட்ட அகலாய்வு நடக்க போகிற இடத்துல குடியிருப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இருக்குது, நிச்சயமே. இப்போ அண்மையில் சீனா ஒரு மிகப்பெரிய சந்திப்பு வந்து தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் நடந்தது. அதுவும் அவங்க விரும்பி நடந்தது, நம்ம சொல்லலை. ஏன்னா நமக்கு வந்து தொழில் பழங்கற்காலம் சார்ந்த ஒரு நாகரிகம், பாறை ஓவியங்கள் சார்ந்த ஒரு நாகரிகம், அதன் அடிப்படையில் தான் அடுத்தடுத்து வருது. இதற்கான ஆய்வு மாணவர்கள் மிக குறைவாக இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழக தொல்லியல் துறையில் வருடம் 8 பேர் தான் சேர்ந்துருக்குறாங்க. அதுவும் வந்து வணக்கம் சார். வணக்கம். இப்போ வரைக்கும் கீழடியில் 5 கட்டங்களாக அகலாய்வு நடந்துகிட்ருக்கு. 6ஆம் கட்டம் வந்து January 2nd நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 6ஆம் கட்ட அகலாய்வு எந்த இடத்துல நடக்கப்போகுது, எத்தனை ஏக்கர் பரப்பளவில் நடக்கப்போகுது, அந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணாங்க, அது பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள் சார். இப்போ இது வந்து வடகிழக்கு பருவ காற்று ஆரம்பிச்ச காலம், உங்களுக்கு தெரியும் ஐப்பசி நடைமுறை. இந்த 2 மாதங்கள் பண்ண மாட்டாங்க, ஐப்பசி கார்த்திகை பண்ண மாட்டாங்க. மார்கழி முடிஞ்சவொன்னே தான் பொதுவாக ஆரம்பிப்பாங்க. மார்கழி என்னென்னா, உங்களுக்கு வந்து சூரியன் வந்து வடக்கு திசை போகிற பீரியட், அப்போ குறிப்பாக மழை இருக்காது. அந்த சமயத்தில் மண்ணும் வந்து இலகுவாக இருக்காது, மண் ஒரு நார்மலாக இருக்கும், அந்த நீருடைய இது இருக்காது, அதனால் அது பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்க டார்கெட் வந்து மானாமதுரை திருபுவனம் தாலுக்காவில் அந்த இப்போ பண்ணியிருக்கு, கொந்தகை இடத்துல பண்ணியிருக்கு, அந்த கீழடியை சுற்றி உள்ள பகுதி, குறிப்பாக மணலூர் சொல்லக்கூடிய பெருமணலூர்னு சொல்லுவாங்க, அந்த மணலூர் சுற்றி உள்ளது. இவங்களுடைய நோக்கம் வந்து குறிப்பாக வைகை ஆற்றங்கரை நாகரிகம், அதுவும் மதுரை பக்கத்தில் இருக்கிறதால பழைய பாண்டிய நாட்டுடைய குடியிருப்புகள் எவ்வளோ இருக்குது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பல இடங்கள் ஆயிச்சல் மேற்கொண்டு முதுமக்கள் தாலி தான் கிடச்சிது, இறந்தவருடைய அந்த தரவுகள் கிடச்சதை தவிர மக்கள் வாழ்ந்த இடங்கள் இப்போ தான் முதல் முறையாக கீழடியை சுற்றியுள்ள பகுதியிலே நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. மக்களுடைய கட்டிடக்கலை, பழைய மக்களுடைய அந்த இரும்புக்கலை, பழைய மக்களுடைய தங்கம் உருவாக்கலை, பழைய மக்களுடைய அந்த இறந்து போன யானைகளுடைய தந்தங்களை பயன்படுத்துகிற கலை, அந்த மாதிரி விளையாட்டுக்கலை நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து இந்த 5 கட்டத்துலேயே நமக்கு இவ்வளோ தரவுகள் கிடச்சிருக்கு. இந்த 5 கட்டத்துடைய ஆய்வறிக்கையும் வரணும், வந்து 6ஆம் கட்டத்துக்கு அந்த ஆய்வறிக்கை உதவியாக இருக்கும். இது இல்லாமல் இப்போ இதில் எங்கே சிக்கல் இருக்குன்னா, இதற்கான ஆய்வு மாணவர்கள் மிக குறைவாக இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்வேன், தமிழக தொல்லியல் துறையில் வருடம் 8 பேர் தான் சேர்ந்துருக்குறாங்க. அதுவும் வந்து இது கல்வெட்டுகள் அடிப்படையில் தான், கல ஆய்வு அடிப்படையில் அவங்க ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் கல ஆய்வு, அதாவது இந்திய தொல்லியல் துறையில் இருக்கிற மாதிரி கல ஆய்வு, அதுவே பூனார் டெக்கான் காலேஜில் இருக்கிற மாதிரி கல ஆய்வு அடிப்படையில் ஒரு விஷயத்தை பன்முக பார்வையில், வழக்கமாக ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கிற தன்மை இருக்குது, ஆனால் அது கூடவே அங்கே இருக்கிற பொருள்களுடைய அந்த என்ன பொருள் எப்படி உருவாக்கிச்சு, மரம் எவ்வளோ இருக்குது, துணி எவ்வளோ இருக்குது, அது வந்து குறைவாக இருக்கும். அதற்கான மாணவர்களை உருவாக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ கீழடி வந்து உலகத்தின் ஒரு ஈர்ப்பில் இருக்குது, உலகத்துடைய பார்வையில் நிச்சயம் இருக்குது. தமிழர்கள் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் கீழடியை ஒரு பெருமையாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து இன்னும் பண்ணணுன்னா நமக்கு ஒரு முறைப்படியான ஆய்வு இப்போ ஜனவரி மாதம் துவங்குவாங்க. அதுக்குள்ளே அந்த துறை சார்ந்தவர்கள், உலகம் முழுக்கும் அந்தந்த துறையில் இருக்கிற தமிழர்கள், தொழிலியல் சார்ந்தது, மாண்டுவியல் சார்ந்தது, இல்லை அந்த தொழில்நுட்பங்கள் சார்ந்தவங்களுக்கு வந்தாங்கன்னா இந்த ஆய்வு இன்னும் நல்லபடியாக நடக்கும். இப்போ இந்த 6ஆம் கட்ட அகலாய்வு நடக்க போகிற இடத்துல குடியிருப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு நீர்நிலையை ஒட்டி மக்கள் வாழ்ந்திருக்காங்க. வழக்கமாக நீர்நிலையை ஒட்டி கிழக்கு பகுதியில் வந்து உழவு இருக்கும், மேற்கு பகுதியில் மக்கள் வாழ்வாங்க, அதனால் இங்கே நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கீழடி அகலாய்வில் கிடைத்த தொன்மங்களெல்லாம் திருமலை நாயக்கர் மகளில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்ருக்கு, அதனால் ஏற்பட நன்மைகள் என்னென்ன? இல்லை, ஏற்கனவே பல வருடமாக அங்கே அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து தொல்லியல் துறை இருக்குது. எப்பவுமே தொல்லியல் துறை, இது தமிழக அரசு பண்ணதால் தொல்லியல் துறை சார்ந்த இடத்து தான் வைப்பாங்க. இப்போ வந்து கீழடியிலே ஒரு அகலாய்வு வைப்பகம் வைக்கணும்னு பேசிகிட்ருக்காங்க. அதனால் அது கட்டிடத்துக்கு எப்படி 4-5 மாதம் ஆகும், அதனால் அது வரைக்கும் அங்கே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கீழடிக்கும் முந்தைய சமூகம் வந்து புதுக்கோட்டை கீரமங்கலம் பக்கத்தில் இருக்க அம்பலத்திடலில் இருக்கிறதாகவும், அங்கே எடுக்கப்பட்ட கற்கோடாரி வந்து மிக பழமையானதும், அந்த சமூகம் வாழ்ந்த காலம் 3500 ஆண்டுகள் பழமையானதும் சொல்கிறாங்க, அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. பொதுவாகவே தமிழகம் முழுவதும் மக்கள் பல 1000 வருடம் வாழ்ந்தாங்க. இப்போ கிடைச்சிருக்க அடிப்படையில் நம்ம வந்து கிமு 600 சொல்கிறோம்.
ஏற்கனவே ஆதிசனூர் கிடைச்ச ஆய்வு, இது இதுக்கு வந்து ஒரு அரசியல் ஈர்ப்பு வந்து ஒரு ஊடகம் வழியாக கவன ஈர்ப்பு வந்தது. ஆனால் ஆதிசனூருக்கு கவன ஈர்ப்பு வரல, எருவி மங்கலத்துக்கு கவன ஈர்ப்பு வரல, கொடுமணல், பொருந்தல், பெரும்பெயர், இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 100-150 இடங்களில் இதே அளவுக்கான தரவுகள் இருக்குது. பட் ஆனால் இதுதான் கீழடி தான் கொஞ்சம் சில காரணங்களால் அது வந்து வெளியே வந்தது. இப்போ புதுக்கோட்டை வந்து பாண்டியருடைய எல்லை பகுதி வெள்ளாறுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஒட்டுமொத்தமாக வரலாறு வந்து ஒரு குறிப்பிட்ட காலநிலை தான் இருக்கும், அது கூட மிக பழமையாக காலநிலையாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து முதல் சங்கம்ன்றது உங்களுக்கு தெரியும், நம்முடைய இலக்கியங்களில் முதல் சங்கம்ன்றது கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுக்கு முந்தியது. அப்போ அந்த 10,000 ஆண்டு காலகட்டத்தில் நமக்கு நிறைய பொருள் கிடைக்கிறதுக்கு இனிமேல் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழ் மொழியையும் தமிழ் எழுத்துக்கள் வார்த்தைகள் எல்லாத்த பற்றியும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அவங்களோட பழக்கவழக்கம் இல்லை வெளிநாட்டில் கிடைக்கிற தமிழ் தொன்மங்கள் அதையும் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஆராய்ச்சியில் கிடைக்கிற தொன்மங்கள் இரண்டையும் சேர்த்து பார்க்குறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அதை ஒருங்கிணைக்கிறதால நம்ம எந்த அளவிலான வரலாறு அமைக்க முடியும்? இப்போ வழக்கமாக தமிழ் என்பது ஒரு மொழியாக ஒரு அழகாக இலக்கியமாக எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் உலகத் தமிழர் என்பது உலகம் முழுக்கும் பரவி இருக்க தமிழர்கள், தன்னுடைய தமிழ் என்னன்னு தெரியாமல் வாழ்கிற தமிழர்கள், இதோடைய தொன்மையை புரியாத தமிழர்கள் இருக்காங்க. ஆனால் தமிழியல் என்பது பல துறைகள் சார்ந்தது. இப்போ நீங்கள் ஊடகத்துறையில் இருக்கீங்க, நான் தொல்லியல் துறையில் இருக்கேன், இல்லை கடற்சார் துறையில் இருக்கேன், பானை செய்கிறது, இரும்பு செய்யுது, எல்லா தொழில் சார்ந்தது தான் நம்ம சொல்கிற தமிழியல். அந்த தமிழியல் கூறுகள் வந்து பல நாடுகளில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொரியாவுடைய அந்த ஆரம்பகால மக்கள் யாருன்ற கேள்வி அவங்களுக்கே வந்து அவங்க இந்தியா நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் அயோத்தியா நினச்சிட்டாங்க, இப்போ வந்து மொழி மரபு பண்பாட்டில் தமிழை நோக்கி, அதாவது தென்னிந்திய பகுதியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா என்பது ரெண்டு பகுதி, ஒன்று விந்திய மலைக்கு மேலே இருக்க ஒரு இந்தியா, இந்திய மலைக்கு கீழே இருக்க ஒரு தென்னிந்தியா. அப்போ இதை வந்து நம்ம சீனா இப்போ அண்மையில் சீனா உடைய ஒரு மிகப்பெரிய சந்திப்பு வந்து தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் நடந்தது, அதுவும் அவங்க விரும்பி நடந்தது, நம்ம சொல்லலை. நம்ம வந்து வாரணாசி தான் சொன்னோம், ஆனால் அவங்க தான் சொன்னாங்க நாங்கள் வந்து எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருக்குன்னாங்க. அந்த மாதிரி தமிழை நோக்கி பல நாடுகள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்பிரிக்கா முதல் கொண்டு, ஆசியா முதல் கொண்டு, ஐரோப்பியா முதல் கொண்டு, ஆஸ்திரேலியா முதல் கொண்டு, எல்லாமே அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்பது தமிழுடைய பரப்பு தான் வந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கந்தசாமி அவர்லாம் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் இந்தியான்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு இந்தியாவுடைய அடையாளமாக தமிழ் இருப்பது வந்து இப்போ உறுதியாகிட்டு வருது. அது இந்த மாதிரி தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக, தொல்லியல் ஆய்வுகளுடைய ஒரு அறிவியல் முறைப்படுமாக பண்ணுறப்ப உலகம் முழுக்கும் தமிழ் என்ற மொழியுடைய ஒரு ஈர்ப்பு, தமிழ் என்ற மொழி மேலே இருக்கும் கவனம் வந்து அதிகமாகும். தமிழி வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதை பற்றின அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க, அது எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு? இப்போ ஊடகம் வழியாக ஒரு உலகளாவிய கவனம் இருப்பதுக்கு இப்போ நிறைய பண்ணுறாங்க. அது குறிப்பாக திரைப்படத்துறையை சார்ந்தவங்களெலாம் ஆதி போன்றவங்களாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இன்னும் கூட தொழில்நுட்பம் சேர்க்கணும். அதாவது உங்களுக்கு சொல்லுவாங்க, நம்ம விண்டோ ட்ரெஸ்ஸிங்கிறாங்க, விண்டோ ட்ரெஸ்ஸிங்கிற முறையில் நம்ம வந்து ஊடகம் வழியாக வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம். இன்னும் ஆழ போய் அந்த துறை வல்லுநர்களை வச்சுக்கிட்டு அதை கொண்டு போனால் ஒன்று நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து தொல் பழங்கற்காலம் சார்ந்த ஒரு நாகரிகம், பாறை ஓவியங்கள் சார்ந்த ஒரு நாகரிகம், அதன் அடிப்படையில் தான் அடுத்தடுத்து வருது. நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சுக்கிட்டு இதுதான் தமிழ்னு சொல்ல முடியாது. தமிழ் என்பது பல் துறை சார்ந்தது. இப்போ தமிழ்நாட்டில் 17 ஆற்றங்கரை நாகரிகம் இருக்குது. நம்ம வந்து 5.4 மீட்டர்ஸ் ஆழத்தில் பழைய பானோடு கிடச்சிது. மண்ணுக்கு கீழே முதுமக்கள் தலை இருக்குது, ரொம்ப பத்திரிக்கையில் ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு ஊரே இருக்காது. ஆனால் இங்கே தான் அடுத்து ஊர் கல் கோடாரி செய்து வித்த மக்கள் இருக்காங்க. இப்போ கட்டடக்கலையில் இவங்க மிகப்பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. 6 நூற்றாண்டில் இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு மொழியாக தமிழ் இருந்திருக்கு. அதாவது உலகத்திலே உழுதலுக்கு யானையை பயன்படுத்தின சமூகம், வீட்டு நாகரிகமாக யானையை பயன்படுத்தும் சமூகமாக இருந்திருக்காங்க. அதில் வந்து 385 வருஷம் முழுக்க கல் கோடாரி செய்து வித்த மக்கள் இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் உலகத்திலே முதல் ட்ரேட் நடந்தாலும் இதுதான். இப்போ நிறைய கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிசயம் என்னென்னா, இந்தியான்ற பேர் முதல்ல இலக்கியத்தில் கிடையாது, வந்து இந்தியாவுடைய வேர்னு சொல்லலாம். ஏன்னா இமயமுதன் குமரி வரை சொன்ன ஒரு மொழி வந்து தமிழ் மொழி தான். இயல் கோட்பாடு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிப்ளினரி மேனர், ஒரு ஒழுங்குமுறை. இந்திகான்ற பேர் அந்த காலத்தில் இருக்குது. ஆனால் இது தமிழர் நாகரிகம், மிக பழமையான நாகரிகம், உலக மக்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம். உலக சீனர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஈஜிப்ட் மக்களுக்கும் கலிங்கத்துக்கும் தமிழகத்துக்கும் உள்ள உறவை பற்றி ஆய்வு பண்ணேன். அப்புறம் குமரி கண்டம் பற்றி ஆய்வு பண்ணேன். கீழடி ஆய்வுன்றதை விட நமக்கு தமிழகத்தில் இப்போ 17 ஆற்றங்கரை நாகரிகம் இருக்குது. எப்படி வந்து கச்சதீவு தனது இலங்கை வரைக்கும் பாய்ஞ்சதுன்றது தான் இப்போ நமக்கு நோக்கம். மதுரையுடைய முதல் சங்கம் கடலில் அழிஞ்சு போன சங்கத்தில் வந்து சமஸ்கிருத்த முந்தைய மொழி தமிழ்னு அவர் வாயால் சொல்ல வச்சாங்க.